Hello fam, welcome back to my channel. Thank you for your love and support. இந்த உலகத்தில் இருந்து 100% அழிஞ்சு டைனோசர் காலத்துக்குரிய ஒரு மீனினம் திரும்ப வந்து இப்போ இந்த உலகத்தில் வாழ்கிற நிலவாழ் உயிரினம் எல்லாமே என்னட இருந்து தான் கூர்படைஞ்சு வந்ததுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த ஜேர்னியை தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க மறுபடியும் நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். நாம் பார்க்க போகிற மீன் வந்து 360 மில்லியன் வருடத்துக்கு முதலே உருவாகி டைனோசர் காலத்தில் வாழ்ந்து 65 மில்லியன் வருடத்துக்கு முதலே டைனோசரோடு சேர்ந்து இந்த உலகத்திலிருந்து முழுவதுமாக அழிஞ்சு போய் தொல்பொருளாக மாறிய சீலக்கார் மீன் தான் அது. இதை பற்றியெல்லாம் நாங்கள் கேட்கணும்னு சொன்னால் ஒரு குட்டி கதையன்னு பார்க்கணும். மெர்ஜரி கர்டனி லட்டிமர்னு ஒரு ஆராய்ச்சியாளர் இருந்தார். அவர் ஒரு மியூசியத்தில் வேலை செய்கிற ஒரு ஆள். இவாக்கு என்ன வேலைன்னு சொன்னால் பவளம், பாறைகள், சிதைவுக்குள்ளான சிற்பிகள், கற்கள் எல்லாம் சேர்த்துட்டு வர்றதுதான் இவரோட ஒரு பெரிய ஒரு ஹாபியாக இருந்துச்சு. அப்போது ஒரு நாள் இவருக்கு தெரிஞ்ச ஒரு மீனவன் புதுசாக ஒரு வித்தியாசமான மீன் பிடிபட்டுட்டதுன்னு சொல்கிறார். அப்போ இவ போய் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ஒரு கடற்கரையோரத்தில் போய் பார்க்குறா. அங்கே போய் பார்த்தா 1.5 மீட்டர் பெரிய நீல கலரில் வெள்ளை புள்ளிகள் இருக்கிற மனித கால்பாத அமைப்பில் துடுப்புகளை கொண்ட நாய்க்குட்டியின் வாழமைப்பை கொண்ட ஒரு மீனை பார்க்குறா. அதை அவள் கொண்டு போய் பாதுகாப்பாக வச்சிருக்கிறாள். அப்புறம் JLP ஸ்மித் ஒரு ஃபிஷ் எக்ஸ்பர்ட் கிட்ட விசாரிக்கும் போது தான் அது சீலகாந்துன்னு தெரிய வருது. இது அந்த நூற்றாண்டோட ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 14 வருஷம் கழிச்சு ஆப்ரிக்காவில் ஒமேரிஸ் ஐலாண்டில் இந்த மீன் உயிரோட கண்டுபிடிக்கிறாங்க. சரி, நீங்களாம் யோசிப்பீங்க, அப்படி என்னதான் இருக்கு இந்த மீன்ல, இதையே இவ்வளோ பில்டப்பா நான் சொல்றேன் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? வாங்க அதையே இவ்வளோ பில்டப் கொடுக்குறேன்னு பார்ப்போம். ஷீலகாந்துக்கும் இப்போது உலகத்தில் வாழ்ற 4 கால் முள்ளந்தண்டுளிகளுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. அந்த மெயின் ரகசியமே இதோட துடுப்பில் தான் ஒழிஞ்சிருக்கு. டார்வினுடைய கோப்பு விதிப்படி பெரும்பாலான மீன்களோட துடுப்பு வரி வரியாக அமைப்பில் எலும்புகள் அமையும் விதமாக கோர்ப்பு அடைக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஷீலகாந்தின துடுப்புகளில் இருக்கிற 6 எலும்பு அமைப்பு மனிதண்ட காலில் இருக்கிற எலும்புகளோட ஒழுங்கமைப்பு மாதிரியே இருக்குது. அதாவது ஒரு பெரிய எலும்பு அதோட துடுப்பை உடம்போடு சேர்த்து காணப்பட அந்த பெரிய எலும்போட 2 சிறிய எலும்புங்க இணையும். அந்த 2 சிறிய எலும்புகளோட மேலும் பல மிகச்சிறிய எலும்புகள் இணைந்து கால் அமைப்பு போல காணப்படும். சீலகாந்திட துடுப்பில் இருக்கிற ஜீன்ஸை எடுத்து பார்த்தபோது அது மனிதக்கால் வளர்றதுக்கு இருக்கிற ஜீன்ஸோட அப்படியே ஒத்துப்போனது. அதாவது துடுப்பில் நிலவாழ் உயிரினங்களுக்கான ஜீன்ஸ் அமைப்பை கொண்ட கடல்வாழ் உயிரினம். அது மட்டும் இல்லாமல் எல்லா மீன்கள் மாதிரி இது முட்டை போடாமல் முளையூட்டி வகைகளை மாதிரி முட்டை இல்லாமல் குட்டி போடும் இயல்பையும் கொண்டுள்ளது. எனவேதான் இது தரைவாழ் உயிரினங்கள் மூதாதையராக காணப்படுகிறது. இதே மாதிரி இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. Thank you for watching.